ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை காஃபே. இன்றைக்கி சென்னை காஃபேயில் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளிக்குழம்பு வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு நல்லா செவக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், அது வரைக்கும் வணக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சு பல்ப் எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சாம்பார் தூள் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும், சரியாக மிக்ஸ் ஆகாது. 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி சேர்க்குறேன். இப்போ இதில் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். இந்த புளிக்குழம்புக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம். அப்படியே கொதிக்கும் போது அப்படியே டைரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது, கட்டி கட்டியாக இருக்கும் அரிசி மாவு. அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் புளியோட பச்சை வாசம் எல்லாம் போகும். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்க்குறேன். புளி இந்த புளி இதுக்கு வந்து வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், புளியோட எரிப்பு தன்மையும் இருக்காது. அதுக்காக தான் வெல்லம் சேர்க்குறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த புளிக்குழம்பு வந்து பருப்பு சாதத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ப்ளெயினாக ஒயிட் ரைஸ்க்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இந்த புளிக்குழம்பை ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வெங்காயம் அரிசி மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இது 1 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்பலாம் திக்காகக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிக்குழம்பு வந்து பருப்பு சாதத்தோட பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நான் ஏற்கனவே அரிசி பருப்பு சாதம் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.